தாக்கல் நடத்துறது இருக்குல்ல, அது சமீப காலமாக அது அதிகரித்து வருகிறது. அங்கங்க நடக்குது. அதாவது வழிபாடு செய்யற கோயில்ல போய் தாக்குதல் பண்றாங்க. அப்ப கோயில்ல போய் சில பேர் தாக்குதல் பண்ற மாதிரி, அப்ப முஸ்லீம் வழிபாட்டு தலத்துல போய் நடக்கலையே, அப்ப வந்து மதத்தின் அடிப்படையில நடத்தப்படுது, அவங்க கேட்கிற மதத்தின் அடிப்படையில நடத்தப்படுதுங்கிறது ஒரு அழகான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ஆனா முஸ்லீம் மத வழிபாட்டு தலங்கள் மீதும் அடித்தார்கள். ஹசரத் பால் என்ற காஷ்மீர்ல உள்ள ஒரு மசூதியின் மீதும் கூட இணைந்தார்கள். இதே தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணி அங்கே இருந்தவர்களை இணைந்தாங்க, சுட்டு கொன்ற வரலாறுகளும் உண்டு. இவர்களுக்கு வந்து இது வந்து நாம விடுதலை அடையணும் என்று நினைத்துக் கொண்டு அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் அடிப்பார்கள். அவர்கள் இஸ்லாம் கிறிஸ்தவன் முஸ்லீம்ங்கிற அந்த கணக்கில் அவங்க செய்வதில்லை. கோயில்ல செஞ்ச மாதிரி என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, உலகத்து கவனத்தை ஈர்ப்பதற்காக வேண்டி ஹசரத் பல் இந்த பேர் கூட உங்களுக்கு யாபம் இருக்கும், ஹசரத் பல்ங்கிற ஒரு மசூதியில வச்சு நினைஞ்சாங்க, அட்டாக் பண்ணாங்க. அதுவும் ஒரு வழிபாட்டு தலமா தான் கருதப்படுது. அப்படியும் நடக்கத்தான் செய்கிறது, நடத்திதான் இருக்கிறாங்க. அதுல ஒண்ணு வித்தியாசம் பாக்குறது இல்ல. அவங்க என் பேர் ரவி, நான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவன். இப்ப பெங்களூர்ல வந்து ஒரு 6 மாசம் காலமாயிருக்கு. எனக்கு வந்து நெருங்கிய நண்பர்களே வந்து இஸ்லாமிய மக்கள். இந்த நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறதுனால நான் வந்து இஸ்லாமிய வந்து விரும்பல, பல புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த இஸ்லாமியோட மார்க்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன்னு சொல்ல போனா, 1947 காந்தி வந்து சுதந்திரம் வாங்கும் போதும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியனாயிரு இஸ்லாத்தின் சட்ட திட்டத்துக்கு ஆட்சி நடத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதை வந்து அந்த முன்னோர்கள் யாருமே பின்பற்றல. இன்னைக்கு அம்பேத்கர் வழியில வந்து சட்டங்களை உருவாக்கி இன்னைக்கு ஜனநாயக ரீதியா வந்து அதுல எவ்வளவு ஓட்ட உடச்சல் இருக்குது. இப்ப அந்த சப்ஜெக்ட் பண்ணுவோம், நம்ம அரசியல் ரீதியா பேசுற மாதிரி ஆயிரும். ரெண்டாவது, இப்ப வந்து நான் இஸ்லாத்துல வந்து ரொம்ப விரும்புற இந்த மார்க்கம் எனக்கு பிடிச்சிக்குது. நான் இந்துவா இருந்து இந்த மார்க்கங்களுடைய விதிமுறைகள் கடைமுறைகள் எல்லாம் கடைபிடிச்சு இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டா, இந்துவா இருந்துதான் பண்ணணுமா இல்ல இஸ்லாத்துக்கு வந்து பண்ணணுமா? இது என்னோட கேள்வி. அழகான விஷயத்தை கேட்கிறாரு. இந்த இஸ்லாத்துல உள்ள நல்ல விஷயங்களை இஸ்லாத்துக்கு வந்துதான் நான் கடைபிடிக்கணுமா, அல்ல இந்துவா இருந்தா நான் கடைபிடிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. எப்ப கடைபிடிக்கிறீங்களோ வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இஸ்லாத்துக்கு வருவதுன்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு சடங்கெல்லாம் கிடையாது. இப்ப இஸ்லாத்துக்கு வந்தா ஒரு மதகுருவை பார்க்கணும், அதுக்கு ஒரு மந்திரத்தை ஓதணும், அதுக்கு சில விஷயங்கள், அதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. எப்ப நீங்க மனசுல நம்பி கடைபிடிக்கிறீங்களோ அதான் இஸ்லாத்துல. இந்துவா இரு பேர்லாம் கூட முக்கியம் கிடையாது இஸ்லாத்துல. நீங்களா விரும்பி மாத்திக்கலாமே தவிர பேரை மாத்தணுங்கிறது முக்கியம் கிடையாது. பேர் அதே பேர்ல இருந்தீர்களாலும் மார்க்கத்துல கட்டாயம்லாம் கிடையாது. நீங்களா விரும்பி அதை வந்து ஒரு யூனிட்டா சேர்ந்துக்கிறோமே நினைச்சா தான் அது உங்களுக்கு விருப்பம் இருக்குதான் செய்யலாமே தவிர சட்டம் கிடையாது. அப்ப நீங்க எப்ப மனசார நம்பிட்டீங்களோ அப்பவே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். வணங்குதா, நீங்க வந்து இப்ப இந்துவா இருக்க மாட்டீங்க, எப்ப இந்த ஒரு இறைவன் தான் நம்பிட்டீங்க, இந்த தொழுக முறை பிடிக்கி தொழுகுறீங்க, நோன் வைக்கிறீங்க, அப்ப அதான் வர்றதுக்கு அர்த்தம். வருவதுன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னு கேட்டா, ஒரு தொப்பிய தலையில மாட்டிக்கிறேன், அல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு கோலத்தை உண்டாக்கிறேன், இப்படி எல்லாம் நீங்க நினைத்துக்கொண்டு கேட்கறீங்க. அப்படிலாம் ஒரு சடங்கெல்லாம் கிடையாது. யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு பின்பற்றாங்களோ அவங்க அப்படி அது இருந்து கொண்டே 100% பின்பற்றலாம். அதுல இதுல இருக்கிறாங்கன்னு அதுக்கு அர்த்தம். இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம்.